ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு அவர் ஜஹனாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான ரொம்பவே ஈஸி மெத்தடில் மட்டன் நெஞ்சலும்பு மட்டன் சூப். நாங்கள் வந்து எங்கள் பாசையில் எங்கள் ஊர்லெலாம் பாரம்பரியமாக மஞ்சள் தண்ணின்னு தான் சொல்லுவோம். இந்த கறி மஞ்சள் தண்ணி எப்படி செய்யுதுன்னா இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கறி மஞ்சள் தண்ணி என்னோடய ஃப்ரெண்டு தான் கிடைச்சி. எப்போவுமே நீ வந்து நல்லா சமைக்கிறல்ல, இப்போ தனியாக பேச்சுலர்ஸ்லாம் வீடு எடுத்து தங்கி அவங்களே சமைச்சிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும்ல. இந்த ரெசிபி எப்படி பேச்சுலர் ஸ்டைலில் செய்கிறதுன்ட்டு இந்த வீடியோவில் சொல்லிக்காமி அப்படின்ட்டுச்சு. சரி வா, உடனே ஒரு கொஞ்சோன்னு மட்டனை வாங்கி இது எப்படி செய்யணும்னா இந்த வீடியோவில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஈஸி மெத்தடுங்க, வாங்க செய்ய ஆரம்பிக்கலாமா? என்னோட நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் யாரும் பேச்சுலர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா இதை ஷேர் பண்ணிவிடுங்க. ஈஸியாக 5 நிமிஷத்தில் சூப்பரான அருமையான டேஸ்டான நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்து தரக்கூடிய கறி மஞ்சள் தண்ணி எப்படி செய்யுதுன்னு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு தேவையான செய்முறை பார்ப்போமா? கொஞ்சோன்னு இஞ்சியும் கொஞ்சோன்னு பூண்டும் அதை வந்து மிக்சியில் கட் பண்ணி போட்டு அதை தனியாக அரைச்சி வச்சாச்சு. இது யூகோலாவோ இல்லை நம்மளுக்கு எப்போவுமே பூண்டு கொஞ்சம் கூடவும் இஞ்சி கம்மியாகவும் எடுத்துக்கணுங்க. இது பேச்சுலருக்கு தானே நம்ம செய்ய போகிறோம், அதனால நான் வந்து இண்டக்ஷன்லேயே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இண்டக்ஷனில் வைக்கிற 3 லிட்டர் குக்கர் எடுத்து என்ன நம்ம உங்கள் கையில் கிடைக்குதோ, ஒரு பட்டையாக இருக்கட்டும், ஒரு ஏலக்காய், ஒரு இலை, ஒரு கிராம்பு, என்ன இருக்கோ அதை போட்டு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், இல்லை பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் நல்லா போட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். அதுதாங்க இந்த மஞ்சள் தண்ணிக்கு சம டேஸ்ட்டு, ரொம்ப ஈஸி மெத்தட். கடையிலே நாங்கள் வந்து மாவு வாங்கியாச்சு. எப்படி பேச்சுலர் வீட்டில் இருந்து சமைச்சு சாப்பிட்றாங்களோ அந்த செட்டிங்க்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் தாங்க நாங்கள் சமைக்கிறோம். கேஸ் அடுப்பு எல்லாத்தையும் தனியாக வச்சுட்டு ஒரிஜினலாக நம்ம எப்படி கரண்ட் அடுப்பில் பேச்சுலர்ஸ்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்களோ அந்த செட்டிங் தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எலும்பு கறியுமா நாங்கள் வந்து காக்கில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இந்த காக்கில் எலும்பு கறியை போட்டு கறி மஞ்சள் தண்ணி தான் வைக்க போகிறோம். என்னோட பாசையில் கறி மஞ்சள் தண்ணி, உங்களுக்கெல்லாம் இது மட்டன் சூப்பு. இதுக்கு இடையில வெங்காயம் வந்து நல்லா மதங்கட்டும். நீங்கள் வந்து கறியை வந்து க்ளீனாக கழுவி வச்சுக்கோங்க. கறி வந்து ரொம்ப க்ளீனாக கழுவுன்னு அவசியம் இல்லை. ஒரு அலசு 3 அலசு நல்லா அலசிட்டு அது மேலே எதுவும் ரத்தமாக அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் எடுத்து நல்லா அலசி மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டை இதில் எடுத்து சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டும் பச்சை வாசனை போகிற அளவு வதங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். மூடி போட்டு வதக்கிக்கோங்க, ஏன்னா டேஸ்ட்லாம் வெளியில் போயிடும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த ஸ்டேஜில் கறி நம்ம காக்கில் வாங்கி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எண்ணெயிலே வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு கறியோட அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக போக உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்து போட்டுக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும், சாப்பிடாதவங்களும் டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இன்னைக்கு தோசை வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு ஊற்றிக்கலாம், ரைஸுக்கு ஊற்றிக்கலாம், இட்லிக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கடையில் நாம் 2 மல்லி இலைகள், 2 தக்காளி எல்லாம் நான் நறுக்கி வச்சுக்கிறேன். நீங்கள் தக்காளியை 1-2 மாவோட அடிச்சுக்கலாம், ஆனால் நான் நறுக்கி வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ கறியை இந்த அளவு நல்லா வேக வைக்கணும். இப்போ இண்டக்ஷனில் வைக்கவும் நடுவில் மட்டும் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து இண்டக்ஷனை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வேக விடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் மஞ்சள் தண்ணி மணமாகவும் இருக்கும். இப்போ அந்த கறியிலேருந்து தண்ணிலாம் பிரிஞ்சு வெளியில் உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு மணமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சமைக்கிறது 3 மாடி கீழே போய் ஓட நல்ல ஒரு மணம் வரும். அந்தளவு நல்ல ஃப்ளேவரும் மணமாகவும் இருக்கும் நீங்கள் செய்கிற மஞ்சள் தண்ணி. இதில் வந்து 2 மல்லி இலைகள், என்னென்ன உங்களுக்கு கடையில் கொடுக்குறாங்களோ, 2 பச்சை மிளகாய், 2 புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்தளவு நல்லா கத கதன்னு வேக விடணும். இதுக்கடையில் கறி காய்கறி வாங்குறப்ப தோசை மாவு வாங்கி வச்சாச்சு. அந்த தோசை மாவை சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சாலே போதும், உங்களுக்கு டேஸ்டான சுவையான தோசை வந்து ரெடி ஆயிடும். நீங்கள் எப்போவுமே இந்த மஞ்சள் தண்ணி வந்து தோசைக்கு செஞ்சீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த அளவுக்கு அந்த எண்ணெயிலே நல்ல கதகதப்பாக வதக்குறீங்களோ வதக்க வதக்க உங்களுக்கு அரோமாவிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த சூப்பு எப்படி வரப்போகுதுண்டு. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ வந்து இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் பொடி ஐட்டம்லாம் போட ஆரம்பிச்சிருவோம். 1/2 டீஸ்பூன் நீங்கள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, ஏன்னா இது மஞ்சள் தண்ணி தானே, அதனால மஞ்சத்தூள் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து 2
ஒரு காக்கரண்டி காக்கரண்டியாக ரெண்டு கரண்டி, அப்போ அரை டீஸ்பூன் நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் போடவுமே அருமையான மணம் வரும். இப்போ நம்ம வீட்டில் ரைஸ் எது வச்சா ரைஸ் கலைஞ்ச அந்த ரைஸ் வாட்டரோட ஊற்றலாம். இப்போ இங்கே இருக்காதுல்ல, அதனால நான் வந்து நார்மல் தண்ணி தான் ஊற்றுறேன். ஆனால் இந்த நார்மல் தண்ணி ஊற்றுறதோட ரைஸ் வாட்டர் ஊற்றினா இன்னும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மஞ்சத்தூள் ஊற்றி தண்ணி வந்து அந்த கறி நல்லா வேகிற அளவு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி உப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டு நீங்கள் மூடி வச்சு விசில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த அளவு விசில் வைக்கணும்னா கறி வேகிற அளவு விசில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து அந்த குக்கருக்கு அரை குக்கர் தண்ணி ஊற்றி இப்போ மூடி வச்சு நான் வேக வச்சுக்கிறேன். ஒரு மூணுலேருந்து ஹை ஃப்ளேமில் மூணுலேருந்து நாலு விசிலும், லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசிலும் வச்சு உங்களுக்கு ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏன் நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க, என்னடா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்கலண்டு. மிளகாய்த்தூள் வேணாம், வேண்டாம் நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்த்தனால நான் மிளகாய்த்தூளை அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கிடையில் நான் தோசை மாவு கரைச்சி ரெடியாக வச்சுட்டேன். ஒன்றும்ல, அதை அப்படியே பாக்கெட் மாவு போட்டு கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அங்கே விசில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ விசில் வந்தோடனே நம்ம அதுக்கப்புறம் தான் மல்லித்தூள். உங்கள்கிட்ட வந்து கடமல்லித்தூள் தனி மல்லித்தூள் இருந்தால் தனி மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி வீட்டில் அரைச்சா எல்லாம் கலந்த மல்லித்தூள் இருந்தாலும் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டில் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்கள்ல பேச்சுலர்களுக்கெல்லாம் என்ன மல்லித்தூள் வச்சுருக்காங்களோ, இல்லை சூப்புக்கு உள்ள மல்லித்தூள் எதாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் மஞ்சள் தண்ணி போட்டு உப்பு போட்டு இஞ்சி பூண்டு அப்புறம் மிளகாய் கொஞ்சோன்னு மல்லி இலைகள் வெங்காயம் போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். அதை வந்து விசில் வந்ததுக்கப்புறம் கறி வெந்துருச்சான்னு டெஸ்ட் பண்ணோம், வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள், இது குழம்பு கிடையாது சூப்பு தானே, அதனால எல்லாமே கம்மியாக தான் போடணும். ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா குக்கர் அந்த ரெண்டு ஆணி மாதிரி இருக்குது பாருங்கள், அது வரையும் உங்களுக்கு எந்தளவு நீங்கள் இந்த மஞ்சள் தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு பேர் வச்சுருந்தீங்கன்னா இந்த காக்கில் கறி மூணுலேருந்து ரெண்டு பேர்த்துக்கு நைட்டு வரை வரும். நீங்கள் மதியானம் ஒரு நேரம், இப்போ காலைல தோசை சாப்பிட்டீங்கன்னா மதியானம் இட்லி கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி மதியானம் லஞ்சோட முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் நிறையா பேர் இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கறி வாங்கணும். இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் மட்டும் நான் மஞ்சத்தூள் போட்டு நான் வந்து இதை வேக வச்சுக்கிறேங்க. இதை வேக வச்சு அதை மறுபடியும் ஒரே ஒரு விசில் வந்துச்சோ வரலையோன்னு ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கடையில் தோசையும் சுட்டுட்டேன். இப்போ நாங்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு மொறு மொறுண்டு தோசையை சுட்டு கொஞ்சோன்னு எலும்போடு கறி எடுத்து அந்த தோசையை வந்து அந்த மஞ்சள் தண்ணியில் நனைச்சி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டுங்க. என்னோடய ஃப்ரெண்டு சூப்பராக இருக்கே, இது எனக்கும் ஈஸி மெத்தடாக இருக்குது, நான் இந்த மாதிரி இனிமேல் செஞ்சுக்கிறேன்ட்டு அவங்க கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. ஒரு தோசை சாப்பிட்ற இடத்துல ரெண்டு தோசை கேட்கும், ரெண்டு தோசை சாப்பிட்ற இடத்துல மூணு தோசை கேட்கும், அந்தளவு இந்த மஞ்சள் தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பெரிய ப்ராசஸ் இல்லைங்க. நம்ம வீட்டில் உள்ள பொடியை வச்சு இல்லை நம்ம கடையில் வாங்குற பொடியை வச்சு வெறும் மஞ்சத்தூளும் மல்லித்தூளும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினா கொஞ்சோண்டு சீரகம் மிளகுத்தூள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் கறினா கறி, சிக்கன்னா ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும். இதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன நான்வெஜ்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி செஞ்சுக்கலாம். இதே நீங்கள் வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா பன்னீர் இல்லாட்டி நீங்கள் மஷ்ரூம் போட்டு செஞ்சுக்கலாம். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற புது புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், பாய் பாய்.